டான் டிவியின் தொலைக்காட்சி சேவையை நடத்துகின்ற நிறுவனத்துக்கும் இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் எம்முடைய தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் நாம் முதற்கண் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எம்முடைய வேண்டுதலை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு முதற்கண் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். எம்முடைய தமிழர் விடுதலை கூட்டணி என்ன வகையில் உருவானது என்பது உலகம் அறிந்த உண்மை. முதுபெரும் அரசியல் தலைவர்கள் எல்லாம் தனித்தனி நின்று நம்முடைய இறமையை காப்பதற்காக கெடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலனற்ற பலனா தன்மையானாலே ஒன்றிணைந்த தலைவர்கள் வேறு வேறுபட்டிருந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து 1972 பதிவு செய்த ஒரே ஒரு தமிழர் விடுதலை கூட்டணி தன்னாதிக்கம் கொண்ட ஒரு முழுமை பெற்ற தனிமை பெற்ற கட்சி என்பதை யாரும் மறுப்பதற்கு மறைப்பதற்கு இல்லை. இன்றும் அது அத்தகைய வலையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று உள்ள நிர்வாகம் அதற்கு உறுதுணையாக செயல்படுவதை நீங்கள் காணுகின்றீர்கள். இந்த வகையிலேயான இந்த கட்சியினுடைய 2020 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராக இருக்கின்ற என்னுடைய இலக்கம் நாள் என்னுடைய பெயர் தம்பையா திருஞான சம்பந்தர். நான் ஏழாலே பிரபலமாக கொண்டு சமூக பணிகளையே தலையாய பணியாக மக்கள் சேவையை மகேசன் சேவை என்று உணர்ந்து கொண்டு செயல்படுபவர்கள். எங்கள் கட்சியின் தலைவர்கள் என்ற வகையிலே தந்தை செல்வா அவர்களுடைய ஞாபகத்தை நான் பதிவு செய்வது என்னுடைய கடமையாகும். உதயசூரியன் சின்னத்தையும் அவருடைய வீர வாழையும் ஏழாலையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் எனக்கு தந்த தன்மையினாலே அதனாலுடைய சொத்துக்களை இழக்க வேண்டியிருந்தது. அத்தகைய பெருந்தலைவர் ஒரு முறை போயிருதத்தில் பயணம் செய்கின்ற பொழுது கல்குமோ போயிருத நிலையத்திலே இன்ஜினியர்கள் படிக்கின்ற அந்த தமிழ் பிள்ளைகள் வந்து அவரை சந்திப்பதற்கு நேரத்திலே அங்கு வருகிற அந்த ஏஆர் ஜெயவர்தனா அதே போயிரத்தில் பயணம் செய்த பொழுது மேலதிகமாக 5 அந்த கல்குமோ போயிருத நிலையத்தில் மறைத்து வைத்து தமிழ் இளைஞர்கள் செல்வநாயகத்தை சந்திப்பதற்கான வசதியை செய்து வந்தார். அதே போன்று இன்னொரு பதிவை தந்தை செல்வா வழி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அமரராகிவிட்ட தந்தை செல்வா அவர்களுடைய ஈமைக்கிரையிலே கலந்து கொள்ள அந்த நேரத்திலே டபுள்யூ தாயநாயக்க என்கின்ற நம்முடைய சகோதர இனத்தைச் சேர்ந்தவர் கொல்லங்கலட்டியிலிருந்து முத்தவழி வரைக்கும் அவருடைய இறுதி யாத்திரையில் பயணித்ததை என்னால் இன்றும் மறக்க முடியாது இருக்கின்றது. இந்த வகையான தமிழர் விடுதலை கூட்டணியின் மதிப்பை உலக அரங்கிலே பெருமதிப்பை பெற்ற ஒரு கட்சி என்பதை நான் பதிவு செய்வதில் பெருமை கொள்கிறேன். அடுத்து இன்னொரு விடயம், அமிர்தலிங்கம் ஐயா பாராளுமன்றத்தில் எதிரணியில் இருந்த பொழுது நான் போர்த நிலையம் கோட்டை போர்த நிலையத்தில் பணியாளராக இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே பாராளுமன்றத்தில் சென்று சந்திக்கின்ற தன்மைகள் எனக்கு இருந்தது. அதிலே அவருக்கு இருந்த மதிப்பையும் அவருடைய செயலாளராக இருந்த ரா பேருமநாய மேலாலே சேர்ந்தவர் அவர் அங்கு ஆற்றிய கடமைகளையும் அவருக்கு இருந்த மதிப்பையும் எதிர்கட்சிக்கு இருந்த மதிப்பையும் உலக அரங்கிலே பாராளுமன்றத்தினுடைய தன்மைகளையெல்லாம் எடுத்து எம்பிய தமிழர் விடுதலை கூட்டணி என்றால் அது மிகையாகாது. இந்த வகையான பதிவுகளை நாங்கள் சொல்வது இந்த நேரத்திலே உங்களுடைய வாக்கு வேட்டைக்காக அல்ல. அகிம்சையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கொண்ட ஒரு மகிழ்ச்சியான கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி. இதனை இன்று நடத்துகின்ற நிர்வாகம் அதைவிட இன்னும் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற எந்த விதமான கோணத்திலும் பதிவு கொள்ளாது நான் தம்மை அர்ப்பணித்து வாழ்கின்ற கட்சி என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு பதிவு பெற்ற கட்சிகளிலே தன்னாதிக்கம் கொண்டு காணி பூமியில் கட்சி காரியாலயங்களெல்லாம் தன்னகத்தை கொண்டு இறங்குகின்ற ஒரே ஒரு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி என்றால் அது மிகையாகாது. இந்த வகையான கட்சியிலே அமரத்துவமீதி அமரர்கள் அத்தனை பேரும் தமிழர் கட்சியினுடைய உதயசூரியன் சின்னத்தாலே கவரப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், மறைந்தவர்கள், அவர்களெல்லாம் சரித்திரம் எம்மை அரவணைக்கின்றது. புதிய சூரியன் என்பது என்றும் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில வேளையிலே அந்த 200 நேரத்துக்கு உலகம் சுழறுகின்ற தன்மையினாலே மறைந்திருக்கும். ஆனால் தொடர்ந்தும் தொடர்ச்சியாக முயற்சியை கொண்டிருக்கிற கட்சி என்றால் அது மிகையாகாது. ஒரு வாக்கு புள்ளடி, அது ஏனோதானம் ஒன்று இல்லாத வகையிலே சிந்தித்து செயல்படும் அது உங்களுடைய ஒவ்வொருடைய கடமையாகும். தமிழ் அன்னையினுடைய தமிழ் மொழியினுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். ஈடுநேற்ற ஒரு தமிழ் மொழி, அதே போல இறைமொழி பொய்மையும் வாய்மை இடத்த புரிந்திருந்த நன்மை பயக்குமெனின், அதே போல என்னன்று கொண்டார்க்கும் உய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொண்ட மேற்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கை உலகென்று தொடங்குகின்ற அந்த வள்ளுவனுடைய குரலிலே இன்னா செய்தை ஒருத்தல் போல இந்த தமிழில் இருக்கிற எத்தனையும் தளர் விடுதலுக்குள்ளே தன்னகத்தை கொண்டு இயங்குகின்றது. அந்த வகையான தலைவர்களை எல்லாம் ஒன்று இணைத்து வளர்ந்துகின்ற தமிழர் விடுதலை கூட்டணியை வெல்ல வைத்து இந்த பிரகாசத்தை மீண்டும் ஒளிரச் செய்வது உங்கள் அனைவருடைய கடமை, அது பெருமை. நாம் எவரையும் குறை சொல்லவில்லை.
அவர்கள் தம்முடைய இச்சைக்காக செயல்படுகின்றார்களே தவிர, சுய இச்சைக்காக செயல்படுகின்றார்களே தவிர, உண்மையிலேயே தமிழினத்தின் கட்சியை காப்பாற்றக்கூடிய தகை இல்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற தலைவர்கள் வகையிலே என்னுடைய உடுப்பட்டி சிங்கம் சிவா அவர்கள் 27 தேதி பிறந்த நாளாகிறது. அதுவும் எனக்கு ஒரு ஒத்ததாக அமைகின்றது. ஒளிப்பிரகாசம் உங்கள் கையிலே இருப்பதை, இதை செவிமடுத்திருக்கின்ற சர்வதேசரியில் என்கின்ற டான் டிவியின் ஊடாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். வாக்காளர் பெருமக்களே, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி உங்களுடைய கையில் இருக்கின்ற இந்த வகுப்பை, அதாவது தன்மையை, இந்த பதிவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாக்களித்து பெருமைகளை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி.